நல்லா இருக்கப்பா படுப்பா. தாத்தா இது சத்தம் கேக்குதுல, ஒருவேளை திருடங்க வராங்களோ? திருட வர்றவன் ஆகும்னு சத்தம் போட்டா வருவான், சத்தம் இல்லாம வருவான். படுறா. ஓஹோ, தெரியாம சொல்லிட்ட, என்ன தூங்க விடுறா படுறா. என்ன ஒரு சந்தேகமா தான் இருக்கு. தாத்தா, 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 தா, கணக்கு கோணாப்பட்டு ஆனா ரூனா 10,000 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு, அத வட்டியில வர வச்சுக்கா. கேளுங்க அப்பா, இதுல ஒரு 2,000 ரூபாய் எடுத்துக்கிறேன்ப்பா. எதுக்குடா? அது தொழில் ரகசியம். என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீல்ல, நான் சம்பாரிச்சு காட்டுறேன் பாரு. அப்பா தான், அப்பா தான். என்னத்த காட்ட போறானோ? ராம்சாமி ஐயா, வணக்கம்யா. வணக்கம். என்ன இவ்வளவு தூரம்? உட்காருங்க, உட்காருங்க. நீ உட்காரு. ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க ஐயா. கோவில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு நல்லா நடந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரமே கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பண தட்டுப்பாடு, இந்த நிலத்து பத்திரத்தை எல்லாம் அடமானமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா தேவலாம். அவன் 5-க்கும் 10-க்கும் இவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான், நீங்க கோயில் குளம்னு இப்படி அள்ளி விடுறது? ராம்சாமி, எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, மிச்சம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கோவில் கட்டுற கொடுப்பினை கிடைக்கிறது இல்லையே. ஆண்டவன் கொடுத்தத அவனுக்கே திருப்பி கொடுக்கறதுல என்னப்பா தப்பு? இந்த அதுவும் நியாயம்தான். யாரோ தோரம் பருப்பு வறுத்து துவையல் செஞ்சிருக்காங்க. நெய் மீன் கருவாடு வாசனை ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கு. ஊருக்குள்ளையாவே இருக்க போற, அவன் பொழப்பு தேடியில போயிருப்பாளுக. கண்ணம்மால மறந்துட்டியே, அவ வீட்டுல இருந்தா புகை வருது. ஆத்தாடி மலைச்சாமியா, மெதுவா சாப்பிட்டு வா. ஒரு முக்கியமான சங்கதி பேசணும், வா. ஊருக்குள்ள நீ வந்தா போலீஸ்ல உன்னை புடிச்சு குடுக்கறதா வாக்கு குடுத்திருக்காயா பாண்டியம்மா? நீ சீக்கிரமா தப்பிச்சு போயிடியா. தெரியும், நீ செஞ்ச காரியத்துக்கு முன்வாசல் வழிய எப்படி வர முடியும்? மரியாதையா போலீஸ்ல சரண் அடைஞ்சிரு. இவ்வளவு தூரம் உனக்கு பயந்து ஓடி வந்தேன்னு பாக்குறியா? என்ன பிடிச்சு கொடுக்கறதுக்கு நீ யார்? Ah!
பாக்காம இருந்திருப்பியா? மனசுல ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்ததுனால எனக்கு வருஷம் போனதே தெரியல. நான் நினைச்ச மாதிரி அந்த மகாராசா உன்னை ஆளாக்கிட்ட. ராசையா, பெத்த கடனுக்கு நீ என்ன காப்பாத்துற மாதிரி உன்னை வளர்த்து ஆளாக்குன கடனுக்கு
தாத்தாவோட பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்துறிய, அது போதும் எனக்கு. பாண்டியம்மாவை புள்ளியோட வரான், நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க அவனை திருவிழா நடக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுங்க. என்ன பாண்டியம்மா, புள்ளைய ஒளிச்சு வளர்த்தா ஊருக்கு தெரியாம போயிடுமா? தாலி கருப்பேன் சக்தி உள்ள சாமி, அவங்க மண்ணுல பிறந்த எவனியுமே பச்சை குத்தாம விட்டு வைக்க மாட்டான். என் பிள்ளைக்கு பச்சை குத்த இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாது. அதையும் பாத்துருவோம். உன் மவனுக்கு பச்சை குத்தாம இந்த உசுறு போகாது. மாணிக்க கல்லு, மரகத கல்லு, கோமளக்கல்லு, கோமேதக கல்லு, பச்சை கல்லு, பவளக்கல்லு, ரத்தின கல்லு, வைரக்கல்லு, அப்பன் சொல்லு, ஆத்தா சொல்லு, மச்சான் சொல்லு, மாமன் சொல்லு, ஆச்சி சொல்லு, பேச்சு சொல்லு, ஒன் சொல்லு, என் சொல்லு, பொங்கல், செங்கல், பிக்கல்லு, வைக்கல்லு, திக்கல்லு, முக்கல்லு, கண்ணாட்டி. அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. அது நம்ம அனிதாலடா, உள்ள போய் தடுங்க. என்னம்மா கால் அடிபட்டு தூக்கிட்டு வாங்கடா. இது மாதிரி தாத்தாவுக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. உங்க தாத்தாவும் அவனைத்தான் நம்புறாரு. நீ என்ன சொல்ற? இந்த ராசையா பையன் இருக்கானே கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி, அவ என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவனை பார்த்தா வேலைக்கார மாதிரியா இருக்கான். இவ்வளவு பெரிய மனுஷன் தரையில படுத்துக்கிறாரு, இவன் மெத்தையில படுத்துக்கிறான். அவரு சாப்பிடறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிடுறான். போற போக்க பார்த்தா சோத்த மட்டும் இல்ல, சொத்தையும் சேர்த்து தின்னுடுவான் போல இருக்கு. நீ என்ன பண்ணத தாத்தா சாப்பிடுமா? ராஸ்கல் அனிதா, என்ன மாதிரிலாம் எந்த ரூபத்துல எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சாப்பாடு போடுறான். எந்திரிடா எந்திர
ராசையா படுக்கவே மாட்டேன். ராசைய தூங்கிட்டு இருக்கல, வெடிக்கட்டா. அப்படி இல்ல, அப்படி கட்டிக்கிறியா? என்னமா என்ன இது? தாத்தா, யாரு இவன்? ஏமா நம்ம கிளி. அவ யாரு? நம்ம ராசையா. நம்ம சொந்தக்கார வெளியில படுத்துட்டான், ஒரு வேலைக்கார பைய உங்க கட்டில படுத்துட்டான். என்னமா அது, கட்டில படுத்தா என்ன? யார் யாரு எங்க வைக்கணுமோ அங்க வைங்க தாத்தா. மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? இவன் மட்டும் என்ன ஸ்பெஷலா? டேய் எந்திரடா, எந்திரடா. அனிதா, அனிதா, எந்திரடா. ஏமா அப்படி பண்ற? என்னமா இதெல்லாம் சொன்னா கேளுமா? நீங்க சும்மா இருக்க தாத்தா, அவ உங்க கிட்ட நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்துறான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொத்தை எல்லாம் திருட்டு சத்தியமா ஓடத்தான் போறான். என்னமா இது, தூங்குறவங்கள தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற? எப்பா சீக்கிரமா கோயில் வேலையை முடிச்சுட்டாங்கப்பா. முடிச்சிருவோம் சார். ட்ரெஸ் போட்டுக்கிற உன நம்பவே முடியலையா? இது என்ன கோயில் இல்லையா சார்? என் பொண்டாடி வீட்டுல போட்டாங்க சார். இங்க பாரு, நல்ல நாள் வருது, அதுக்குள்ள கோயில் வேலை முடிச்சிருக்கேன். சும்மா இருக்க மாட்டேன். வர 23ஆம் தேதி நல்ல நாளா, முடிச்சு கொடுத்துருவீங்கல்ல? 23ஆம் தேதி நல்ல நாளா, முடிச்சு கொடுத்துட முடியும்ல? இன்ஜினியர் சொன்னா முடிச்சிடலாம். என்ன முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? வரும் கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிச்சாச்சு. இந்த தடவை கொஞ்சம் அதிகமா பணம் தேவைப்படுது. ஓஹோ, இந்த நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்குறது ராசையாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால இத கொண்டு வந்திருக்கேன். மங்களாபுரம் வைர மாலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேங்க, ஆனா இன்னைக்குதான் முத முத என் கண்ணால பாக்குறேன். இதோட மதிப்புக்கு என்னால பணம் கொடுக்க முடியாதுங்களே. அவ்வளவுலாம் வேண்டாப்பா, ஏன் தேவைக்கு கொடுத்தா போறோம். பரம்பரை சொத்தாச்சுங்களா, வாங்குறதுக்கே கை கூசுது. கடவுள்காரியம் தானப்பா, பரவாயில்ல வாங்கிக்க. பெரியவங்க சொல்றீங்க, இது என் வீட்டுல இருந்தா எனக்கும் பெருமை தான். ஊர்ல இருந்து வராங்க, ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். அம்மா சைக்கிள் சென்டர் தப்பிச்சப்பா, என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலைகையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. என்ன
தாத்தா என்ன தாத்தா நடந்துச்சு? நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போறேனா, கதவை திறந்தனா உள்ள பேய், அத பார்த்து நான் பயந்துட்டேன். அதான் ஜுரம் நடுக்கும். பழிக்கு பழி. சரி, நினைச்சா கவலைப்படாதீங்க.
என்னது? யாரு கொண்டு போற? ராசையாவுக்கு. என்ன அவமானப்படுத்துற அந்த ராஸ்க்கு ஒழிஞ்சுட்டான் நினைச்ச? நீங்க இன்னும் உரிமை கொண்டாடுறீங்க? யார் அவன்? இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்து நம்ம சொத்தை எல்லாம் அழிச்சு தின்னவன். அவனுக்காக இந்த வீட்டுல இருந்து ஒரு துருப்பு கூட கொண்டு போக விட மாட்டேன். ஒரு வேலைக்காரனுக்காக என்ன அடிச்சிட்டீங்களா? வாய் மூடு! நீ அவனுக்கு எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சிருக்க, அது அவனும் பொறுத்துக்கிட்டான், நானும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு அவன் உயிருக்கே உலகக்கே நினைச்ச பாரு, அதை இப்ப நினைச்சா கூட என் நெஞ்சு பதறது. நீ நினைக்கிற மாதிரி அவன் வேலைக்காரன் இல்ல, என் எஜமான், என் உசுறு. முதல்ல அவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. மூணு அம்மாவாசியா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா எப்படி? கண்ணக்கோல் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் தெரியல, யாராவது ஒரு வழி சொல்லுங்க. சரியான இடத்த நான் சொல்றேன். மங்களாபுரம் ஜமீன், ரத்னவேலு வீடு. அந்த ஜமீன் வைரமாலை அடிச்சுட்டு வந்துட்டா இந்த ஊரே உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா அந்த வீட்டுல கண்ணக்கோல் வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நம்மால முடியாது. என்னால முடியும், நான் போடுறேன். அப்புறம் என்னடா? அமாவாசை அன்னைக்கு தாலி கரப்பனுக்கு படையல் போட்டுற வேண்டியதுதான். புறப்படுங்க. வெளியா, ஏயா உன் புத்தி மறுபடியும் கெட்டு போச்சு? நான் சொல்றது கேளியா. உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து நீ சொன்னதை கேட்டுதான் துண்டு பிடிக்க கஷ்டப்படுறேன். அந்த மங்களாபுரம் ஜமீன்ல கண்ணக்கோல் வைக்கத்தான் போறேன், என் கஷ்டம் தீரத்தான் போகுது. அந்த மங்களாபுரம் ஜமீன் இல்லன்னு கையேந்துனா மடியில கட்டி கொடுக்கற பரம்பரையா? வேணாம் ஐயா, அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. என்னடி பெரிய பாவம்? உழுற மண்ணில் பிறந்தா உழுவலாம், தழுற மண்ணில் பிறந்தா வெளுக்கலாம். நான் திருடுற மண்ணில் பிறந்திருக்கேன், திருடித்தான் ஆகணும். கொஞ்சம் தாமதம் ஆனாலும் உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்குங்க ஐயா. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அவனோட செயல். அப்பா, வாசல்ல ஒரு பொம்பளை வந்திருக்கு, என்ன வேணும்னு கேட்டேன், உங்ககிட்ட தான் பேசுறானு பிடிவாதமா நிக்குதுப்பா. யாருமா நீ? ஏன் இருட்டல நிக்கிற? உங்களுக்கு ஒரு துப்பு கொடுக்க வந்திருக்கேன் ஐயா. என்ன துப்பு? வர அமாவாசை அன்னைக்கு உங்க வீட்டுல கண்ணக்கோள் வைக்க போறாங்க. கண்ணு முழிச்சிருந்தா திருட்டு நடக்காம தடுத்துடலாம். தம்மா நில்லு. பதினெட்டாம் படி தாலி கருப்பா, உன் பிள்ளைங்க அவங்க குலத்தொழிலுக்கு புறப்படுறாங்க. வேட்டை முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் நீதான் அவங்களுக்கு பக்க துணையா இருக்கணும். ஏதோ தப்பா தோணுது, நீ இன்னைக்கு போக வேண்டாம், அடுத்த அமாவாசைக்கு போ. இல்ல சாமி, இங்க வந்தது வந்ததுதான், போறது போறதுதான். நான் வரேன் சாமி. எனக்கு நீ உண்மையிலே பத்தினியா இருந்தனா என் தலை திரும்புற வரைக்கும் இந்த ஊரை தாண்ட கூடாது. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், சின்னமாவ காணையா. ஐயா, உங்க மக மேல தெரு பட்டாளத்துக்காரோட சாயந்தரம் ரயில் ஏறி போனத ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துதான் சொன்னாருங்க. பாண்டியம்மா, உன் புருஷன் உன்னை சும்மா விட்டுட்டு போகல, சிங்க குட்டி மாதிரி ஒரு ஆம்புளை புள்ள கூட்டிட்டு போயிருக்கான். அவனை கொண்டு வந்து என் மடியில போடு, பச்சை குத்திடுறேன். நம்ம பரம்பரை தொழில செய்ய வேண்டாம்.
முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா உன் குழந்தையோட அழுக சத்தம் என் மனச மாத்திருச்சு. நீ உன் முடிவை மாத்திக்க. அன்னைக்கு நீ என் சொத்தை காப்பாத்துற, இன்னைக்கு நான் உன் பிள்ளைய காப்பாத்துறேன். பிள்ளைய கொடுமா, நான் அவனை வளர்த்து ஆளாக்குறேன். அன்னைக்கு அவ ஏத்தி வச்ச விளக்குதாம்மா இந்த வீட்டுல எரிஞ்சிட்டு இருக்கு. அவளுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி அவனை மனுஷனாக்கிட்டமா. அந்த நல்லவளோட புள்ளதாமா நம்ம ராசையா. நல்லா இருக்கியா? நல்ல நாள். அதுவுமா அனிதா உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அது விவரம் புரியாத பொண்ணு. நீ அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதயா. அது பரவாயில்ல தாத்தா, அனிதா அதை விளையாட்டுத்தனமா பண்ணிருச்சு. நான் தான் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டேன். அந்த கவலையை விட்டு தள்ளுங்க. உங்களுக்காக கீழே நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இடிமன்னெல்லாம் உங்களுக்கு பயமாச்ச? அதான் இப்ப இடி இடிக்கலையே. இப்ப வேணும்னு தான் கட்டி பிடிச்ச. என்னங்கடா இது, எலியும் பூனியுமா இருந்துச்சுக. இன்னைக்கு நடனா ரெண்டு ஒன்னா சேர்ந்து வருதுக ராசையா. என்னடா அது சைக்கிள்? ரொம்ப கவலைப்படுத்திட்டானே. ராசையா, ஒரே ஒரு தீக்குச்சி பொருத்தி பார்த்தா உலகமே தெரியுதுடா. பத்து ரூபா கொடுறா. என்னடா பொண்ணு, பத்து ரூபா கொடுறா. நீயா? நீங்களா?
எவனி இந்த காலத்துல நம்ப முடியல. நீ கிட்ட உள்ளர போற? யோ, எலகின் தாதா பணம் கொடுத்து போறாரு. அவர் ஒண்ணு அப்படி சொல்லல. எது? அப்ப நாங்க பார்க்க வேணாமா? அவர் பார்த்துட்டு வந்து சொல்வாரு. நீ கேட்டிட்டு போய் ஓரமா உட்காரு. போடா. இந்த மாதிரி நான் ரொம்ப கொடூரமானவே. இதெல்லாம் இருக்குறீங்க. அவர் வந்து பார்த்து சொல்லிட்டு நான் கேட்கிறேன். நீ வளங்கே பண்றானே இப்போ. என்னடா பாப்பா ஓடுது? பாப்பா! பையன் ஏதாவது சிலுமிஷம் பண்ணிட்டானா? தம்பி, என்னப்பா பண்ண? எப்படி? கிரேட். அவனை உடாதுகிட்ட அடிக்கடா. ஜம்ப் பண்ணி அடிக்கிறான்பா.
சின்ன பையன் விளையாட்டுத்தனமா இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டீங்கல்ல, யாரையுமே சாதாரண நினைச்சிடாதீங்க. ஐயோ அம்மா அம்மா, ஐயோ இங்க விஷம் இறங்கிடுச்சு அங்க ஏறிக்குச்சு. அனிது அனி அனி அனி, பாப்பாக்கு தேல் கொட்டிருச்சு, அதான் பாவம் இருந்துச்சு. ஆமா அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு வந்துருச்சா? எங்க எவ்வளவுக்கு எது கொட்டோ அத சாக்கா வச்சுக்கிட்டு உன் வேலையை காட்டுறிய. அப்பா ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த உதவியை செஞ்சேன். இதே மனிதாபிமானம் ஒரு 90 வயசு கழிவுக்கு தேல் கொட்டா வருமா? கஷ்டம்தான். உன்னென்னமோ பெருசா நினைச்ச, நீ இப்படி அலைவேன தெரியல. இனிமே என் கண் முன்னால நிக்காத, பாக்காத, பேசாத. பாடலாமா? ஏண்டா முண்டோம், ஐடியா சொல்றதுக்கு ஊர்வலத்துல வேற இடமே கிடைக்கல. சீக்கிரம் சொல்றா, ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது, எனக்கு இட்லி மாதிரி வெந்துகிட்டு இருக்கடா. டேய் அவ கொல்லி கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா, சொல்ல வேண்டியதை உடனே சொல்றா. கத்தாதான் ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவெடுக்க நூர்ஜஹான் வருது. அப்ப நீ என்ன பண்ற, வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதில நீ உள்ள வர. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய் நீ தான்டா என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. ஏய் பொண்ணு. யார் நீ? அளவெடுக்க வந்திருக்கேன். காசு எங்க? அவனை பத்தி பேசாத. இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சா அப்படியே போட்டு நசுக்கிடுவேன். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? வேலைக்காரிக்கு தேள் கொட்டிடுச்சுன்னு எங்கெங்கயோ தொட்டு சுண்ணாம்பு தடவறான். என்னென்னமோ செய்யறான். எங்க எவனுக்கு எது கொட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் அவனை தான் கூப்பிடுறாங்களா? ஏன் மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவருக்கு எதுக்கு? அவன் போகணும். அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். அவன் மனுஷனே இல்ல. அவன் என்ன, அவன் துரோகி, பண்ணி, பிசாசு. நான் அவனை மறக்கிறத, நீ அவன் பேரை சொல்லி என்ன டென்ஷன் ஆகிட்டியே. அவர் அப்படி திட்டாதம்மா. ராசியா ரொம்ப நல்லவர். இப்படிதான் ஒரு தடவை என்ன பாம்பு கடிச்சிருச்சு, ராசியா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த தெய்வம் தாம்மா. அந்த தெய்வத்தை போய் இப்படி கண்ணா பின்னா திட்டியம்மா. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு என் நெஞ்சு துடிக்குதுமா. அவசரப்பட்ட அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிடாதம்மா. என்ன காரியம் பண்ண பல்ல நாட்டு எங்கட பாக்குற? இங்க பாரு. நாளை காலையில அனிதா தனியா இருக்கும் போது நீ என்ன பண்ற? ஒண்ணுமே புரியலடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா குர்ராக்கார. என்னடா இது? அனித்து Thank you.
அனிதா அனிதா என்ன தப்பா நினைக்காத அனிதா, உன்ன உணர்ச்சி நினைச்சி கிளி ஐடியா கொடுத்த நில்றா, நிக்க மாட்டேன், ஓடாதரா, ஓடுவே, குடிச்சு வேண்டாம், முடியாது, பக்கத்துல வராதே, என்ன சார் இவ்வளவு கோபம் அவனை விரட்டுறீங்க? இல்ல சார், நான் ஒரு பொண்ணு, இது பண்றதுக்காக இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார், சொதப்பிடுச்சு சார், விட்டுட்டேன் சார், ரெண்டாம் தடவை இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார், அவன் மட்டும் கையில கடச்சான அவன் அப்படியே பிச்சு அவன சார், இருங்க சார், ஆத்திரப்படாத இருங்க சார், நான் பாத்து இருங்க சார், போடா கருவாடு போடா, டேய் நீ மட்டும் கையில மாட்ட, உன் குடல உருவி இழுத்து காட்டிக்கலாம், ஆமா இல்ல ஐடியா கொடுக்கற ஐடியா, உன்னை பாத்துக்கறேன்டா, வெக்கம் கேட்டேனே, நீ போடா, நீ அப்படி வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது, சொன்ன கேட்டாங்களா, குச்சி மாதிரி இருந்துட்டு குடல உருவ போறானா, வேட்டியை கூட உருவ முடியாது, சைக்கிள் தூக்கிட்டு போறான்டா, ஐயோ என்ன நம்ம வரப்ப ரெண்டு பேரும் தான் வந்து ஊரே வர்றா, எங்கடா போவ, வீட்டுக்கு சாப்பிட வரணும்ல, நீ வீட்டுக்கு மட்டும் வாவன, இப்ப பந்தாடி என்ன மறைக்கிற, என்ன இதுக்கெல்லாம் காரணம் கிளிதான் தெரியுமா, நீ என்ன திட்டியா, நான் அவன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன், அவன் தான் எனக்கு தப்பு தப்பா சொன்னான், அதனால நீ என்ன தப்ப, குயில், ஓஹோ நல்ல சகுனந்தா, என்ன விட்டு எங்க போற, ரசையா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, அனிதா கூட கொஞ்சம் ரசையா வந்துடும் தாத்தா, அதோ சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தாள், சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தாள், எவ்வளவா என்ன வாங்க அங்க போலாம், தாத்தா நீங்க போங்க, கண்ணு தெரியலையா, போய் அந்த பக்கம், வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்ன விஷயம் தாத்தா, எங்க நீ சொல்லு, உன் கணிப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம், ஏன் மிச்சம் மீதி இருக்கிற சொத்துல வேற யாருக்காவது எழுதி வைக்க போறீங்களா, இல்ல வேற ஏதாவது கோயில் கட்ட போறீங்களா,
அதுவும் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்களே சொல்லுங்க தாத்தா. அனிதாவுக்கு மாப்பிள்ள பார்த்து பேசி முடிச்சிட்ட. என்னப்பா அது, எவனுக்கோ மானாவாரி அள்ளி கொடுத்துருக்குற, ரத்னவேல் கணக்குல எக்கச்சக்கமா பணத்தை கொடுத்துருக்குற, இதெல்லாம் திருப்பி வருமா? திரும்பி வர வேணாம் தாண்டா கொடுத்துருக்குறேன். அப்ப அவர் அடமான வச்ச நிலத்துக்கும் நீ கொடுத்த பணத்துக்கும் சரியா போச்சுன்னு சொல்ற? நீ அவன் சொத்தை வளைச்சு போடுறதுல நிக்கிற, நான் அவன் பேத்திய வளைச்சு போடலாம்னு நினைக்கிறேன். அப்பா இந்த வயசுலயா? டே கூறுகட்ட முண்டம், அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி என்ன அந்த வீட்டுக்கு சம்பந்தி ஆக்க போறேன். உன் மூளை நல்லா வேலை செய்யுதுப்பா. அனிதா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து பேசி முடிச்சிருக்கம்மா. உன் அழகுக்கு அறிவுக்கு ஏத்த மாதிரி பையன், ஏன் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி சக்கரபாளையம் ஜமீன் குடும்பம், நீ மகாராணி மாதிரி வாழ போறம்மா. பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டு. அனிதா, அனிதா, ராசையா, இந்த சொத்து சுகம் இதெல்லாம் என்ன விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போறது நீ தானையா? உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? அனிதாவோட கல்யாணத்தினாலதான் இந்த ஜமீனோட கௌரவம் மறுபடியும் தலைநிமிந்து நிக்க போகுது. என் பொண்ணுக்கு நான் எப்படி எல்லாமோ கல்யாணத்தை நடத்தி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டான். அன்னைக்கே இந்த ஜமீனோட கௌரவம் போயிடுச்சு. உறவு முறையில நல்லது கெட்டதுக்கு போற இடத்துல நாலு பேர் கூடி யதார்த்தமா பேசி சிரிச்சா கூட என்னை பத்தி தான் பேசி சிரிக்கிறாங்களோன்னு என் நெஞ்சு கூட்டுக்குள்ள உறுத்தும். அன்னைக்கு நான் பெத்த பொண்ணால போன கௌரவம் இன்னைக்கு அவ பெத்த பொண்ணால திரும்ப வர்றதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. மங்களாபுரம் ஜமீனுக்கும் இன்னொரு ஜமீனுக்கும் சம்பந்தம் நடக்க போகுது. அதனால மறுபடியும் சொல்றேன், அந்த கௌரவத்துக்கு எந்த குறையும் வராம இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. ஏத்துக்க
சின்ன பசங்களை கடையில வைக்க கூடாதுங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபாய் கோழி 50 ரூபாய்க்கு வித்துருக்கானே என்கிட்ட சில்லறை இல்ல நான் போய் 5 ரூபாய் கொடுத்து விடுறேன் நீ கொடுத்து அனுப்ப வேண்டாம் டேய் ஆளுக்கு 1000 ரூபாய் அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம் மச்சான் இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும் இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன் வாங்க போலாம் நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன் என்ன மச்சான் என்னமா பேசுறீங்க இப்போ ஆளுக்கு 25 ரூபாய் போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம் ஆமா அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான் 45 ரூபா போக மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன் அந்த பயலுக்கு 2 ரூபா கொடுத்தேன் மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் 1000 ரூபா 1000 ரூபா அப்ப 25 ரூபா போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு 25ல 1000 ரூபா போச்சுன்னா 23 ரூபாய் 23 23 கூட்டின எவ்வளவு 23 23 47 டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு 47 × 2 = 49 மீதி 1 ரூபாய் எங்க அம்மா எங்க ஐயோ அம்மா அம்மா கேக்குறியா எங்கன்னு அம்மா மரியாதையா சொல்லு அந்த 1 ரூபாய் எங்க சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான் டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணா எல்லாத்தையும் எனக்கு தெரியும் மரியாதையா சொல்லு அந்த 1 ரூபாய் எங்க மச்சான் சத்தியமா எடுக்கவே இல்ல நீ எதை கணக்கு தப்பா சொல்ற டேய் தரேன்னு சொல்லு நான் விட்டுறேன் ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத கணக்கு தப்பா சொல்ற மச்சான் நல்லா கூட்டிக்க நான் கணக்கு தப்பா சொல்ல நான் கூப்பிட்டு கேளு கேக்குறேன் ஆமா கணக்காரன் எங்க வா என்னங்க இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க 5 ரூபாய்ங்க சரி நீ போ சரிங்க 5 ரூபாய் வாங்குனியா ஆமா 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 டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த டிப்ஸ் 2 ரூபாய் 3 ரூபாய் கொண்டு வந்தீல ஆமா 1 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துட்டோம்ல 23 23 எவ்வளவு 23 23 47 2 ரூபாய் டிப்ஸ் ஏங்க கூட்டு 47 2 49 அந்த 1 ரூபாய் எங்க எங்க வடக்கு சூலம்னு எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஏன் கணக்கான தப்பு ஏங்க நீங்களே சொல்லுங்க 23 23 47 டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டா 49 மீதி 1 ரூபாய் எங்கீங்க ராசையா ஜீப் எடு எங்க போகணும் நீதான் என்ன ராணின்னு சொல்லிருக்கியே ராணி சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது வாமா வா உள்ள வா வலது காலை எடுத்து வச்சு வான்னு சொல்லுங்க உள்ள வர என்னமா சொல்ற நான் இந்த வீட்டுல விளக்கேத்தணும் இந்த வாசல்ல கோலம் போடணும் உங்களை மாதிரியே கண்டாங்க சேலை கட்டணும் இதெல்லாம் என் ஆசை ராசையா உன விரும்புறானா நேத்து வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன் எங்க தாத்தா அவசரப்பட்டு என்ன கேட்காம ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாரு உங்க புள்ளியும் அந்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு உங்க புள்ளியால உடனே மனசை மாத்திக்க முடிச்சது ஆனா என்னால முடியல நீ பணக்காரிமா என் புள்ள ஏழைன்னு சொல்லியும் ஆசைக்கு நான் குறுக்க நிக்கல ஆனா அவன் காவலுக்கு வந்த நாய் அது கட்டிலுக்கு கீழே படுத்துக்கலாம் கட்டிலுக்கு மேல படுத்துக்கிறது நியாயமான நீயே சொல்லு இவ்வளவு நாள் நான் மனசால அவரோட வாழ்ந்துட்டு இப்ப இன்னொருத்தர் கூட வாழணும்னு சொல்றது நியாயமான உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் யாரோட வாழலான்னு நினைக்கிறதாம ஒரு பொண்ணோட கையில இருக்கு
யாரோட வாழணுங்கிறது முடிவு பண்றது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. அப்படியே அந்த ஆண்டவன் என் புள்ளியோட நீ வாழணும்னு முடிவு பண்ணிருந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். உங்ககிட்ட யாவது நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு தேடி வந்தேன், அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே என் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன். ராசையா, அன்னைக்கு வானத்துல இருந்து ஒரு தேவதை வந்த கனவு சொன்ன, அந்த கனவு கனவாவே இருக்கட்டும் ஐயா. நக திருநாளும் ஒண்ணுதான், பொண்ணு திருநாளும் ஒண்ணுதான். மறுபடியும் சொல்றேன், உன் அப்பன் பேரை எடுத்துடாத, ஐயா பேரை காப்பாத்து. உன் புள்ளியோட வயசுல தப்பு இருக்கலாமா, ஆனா மனசுல கிடையாது. மாட்டிக்கிட்டியா? ஓடுறியா? ஓடு. ஒரு நாளைக்காவது உன்னை புடிச்சு பச்சை குத்தாம என் உசுர விடமாட்டேடா. அனிதா, எனக்கு இங்க நியாயம் சொல்றதுக்கு யாரும் இல்ல. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? நாளைக்கு ராத்திரி ட்ரெயின்ல நாம ரெண்டு பேரும் ஊரை விட்டு போறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் திரும்பி வரோம். சரி வா. அப்ப சத்தியம் பண்ணி கொடு, நான் கீழே இறங்கி வரேன். சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், முதல்ல கீழே வா. நான் உன்னோட வர சம்மதிக்கிறேன், ஆனா நீ கட்டின புடவையோட தான் வரணும். அனிதா, என்னதுலாம் நான் ஏற்கனவே சொன்னல, கட்டின புடவையோட தான் வரணும்னு. ஏன் இவ்வளவு நகையை போட்டு வந்த? முதல்ல ட்ரெயின்ல ஏறு, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, ஏன் நகைங்களை போட்டு வந்த? ஐயோ, இதெல்லாம் ஏன் நகைங்க? தாத்தாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ட்ரெயின் புறப்பட போது மத்ததெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். அனிதா, நீ செஞ்சது ரொம்ப தப்பு. நம்பிக்கை துரோகிங்கிற பெரிய பழி மட்டும்தான் என் மேல வரப்போகுதுன்னு நினைச்சேன். நகைங்களோட ஓடிட்டாங்கிற திருட்டு பழி என் மேல விடப்போகுது. இப்ப வரப்போறிய இல்லையா? முடியாது. என்ன விளையாடுறியா? விடுஞ்சா நிச்சயதார்த்தம் தெரியும்ல? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தாத்தா எனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்துருக்காரு, எப்படி எல்லாம் பிரம்மாண்டமா என் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு கூட ஓடி வரேன், அத புரிஞ்சுக்காம ஒரு சின்ன விஷயத்தை ஏன் பெருசு பண்ற? ஓடி போறதுங்கிறது உங்க குடும்பத்துக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. உன் அம்மா கூட ஓடி போனவ தானே? ஆமா, எங்க அம்மா ஓடி போறவதா? உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவனோட ஓடி போக முடிவு செஞ்ச என்ன மாதிரி கிறுக்கி இல்ல? ஒரு பட்டாளத்துக்காரன காதலிச்சு கை புடிச்சவ எங்க அம்மா. எங்க அப்பா யுத்தத்துல செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எங்க அம்மா தன் உயிரை விட்டு காதல கௌரவப்படுத்தினவ. அப்படிப்பட்ட எங்க அம்மாவை பத்தி பேச யோகிதா உனக்கு இல்ல? எங்க தாத்தா உங்க அம்மாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையில உன் மேல எனக்கு காதல் வந்துச்சு. ஆனா நீ எங்க அம்மாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையில அந்த காதல் செத்துருச்சு. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா இது, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? டே நில்ரா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா அப்படி நடந்துகிட்ட? நான் அப்படி நடந்துக்கலனா தாத்தாவோட மானம் கௌரவம் எல்லாம் போயிடும்டா. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு, நீ அந்த பொண்ணை உயிருக்குயிரா காதலிச்சது பொய்யா? பொய்யும் இல்ல நிஜமும் இல்ல, எல்லாமே கனவுதான்டா. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்டா, தப்பு பண்ணிட்டடா. ஏய், நீ யாரா?
நான் கிளிடா? சரிடா, எனக்கு என்னடா வேணும்? உன்னோட உயிர் நண்பே. நீ உண்மையிலேயே உயிர் நண்பனா இருந்தா இங்கே தடுத்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? கிராண்ட்பா, does he mean the dowry? பாப்பா என்ன சொல்லுது? சின்ன பாப்பா வரதட்சணையான்னு கேக்குது. நான் அதெல்லாம் வாங்க மாட்டேம்மா. நீங்க வரதட்சணை வேணான்னு சொல்றது என்ன கௌரவப்படுத்துறதுக்காக இருக்கலாம். ஆனா என் பேத்திக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறத வச்சுதான் இருக்குது இந்த சுத்துப்பட்டி கிராமத்துல ஏன் கௌரவம். பரம்பரை பரம்பரையா இந்த குடும்ப கௌரவத்தை நிலநாட்டிக்கிட்டு இருக்க அந்த வில மதிப்பில்லாத மங்களாபுரம் வைரமாலைய என் பேத்திக்கு போட்டு அனுப்ப போறேன். தோட்டம் துறவு சொத்து பத்து கொடுக்கறது எல்லாருக்கும் வழக்கம். அது எல்லாத்தையும் விட உங்க பரம்பரையே கௌரவப்படுத்துற அந்த மங்களாபுரம் வைரமாலையை போட்டு அனுப்புறீங்களே அது எங்களுக்கு கௌரவம். அப்ப தட்டம் பாத்திக்கலாங்களா? மாத்திக்கலாம். அப்புறம் என்ன, நல்ல நாளா பத்து தேதியை குறிச்சுங்க. நம்ம பையனுக்கு வர 25ஆம் தேதி விசா முடிய போகுது. 23ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு கல்யாணம். 23ஆம் தேதியா? ஏன், அந்த தேதியில உங்களுக்கு ஏதாவது? ஒண்ணு இல்ல வச்சுக்கோ. நம்ம கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் லண்டன் புறப்படுறோம். உனக்கு பாஸ்போர்ட் விசா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன், சைன் பண்ணி அனுப்பு. இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம் தானே? எஸ். யார் இவன்? சர்வன்ட். என் பேத்திக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட அடகு வச்சிருக்கிற அந்த வைரமாலை எங்க ஜமீனுக்கு பரம்பரை சொத்துன்னு உனக்கு நல்லா தெரியும். அதை அவன் கல்யாணத்துக்கு போட்டு அனுப்புறதா வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த பத்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வைரமாலையை திருப்பி கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவேன். ரத்னவேலு, நீங்க சொல்றது நியாயம்தான். கௌரவ பிரச்சனை தான், வில மதிக்க முடியாத நகையாச்சேன்னு நானும் கணக்கு பார்க்காம காசு கொடுத்துட்டேன். இப்ப வெறும் நிலத்து பத்திரத்தை கொடுத்துட்டு நகையை கேட்டா அது கட்டுப்படி ஆகாத. இப்படி சொன்னா எப்படி ராமசாமி? சரி, நான் வேற மாதிரி சொல்றேன், அது உங்களுக்கு ஒத்து வருதா பாப்போம். உங்க நகை எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி உங்க பேத்தி என் வீட்டு மருமகளை ஆயிட்டான்னு வச்சுங்க. நீங்க கடனும் அடைக்க வேணாம், கௌரவத்தையும் இழக்க வேணாம். இந்த பாரு ராமசாமி, இந்த மங்களாபுரம் ஜமீனுக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்குற அளவுக்கு உனக்கு வசதி இருக்கலாம். ஆனா தோல் மேல கை போட்டு சம்பந்தம் பேசுற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. அப்ப வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு நகைய வாங்கிட்டு போயா? தராதரம் தெரியாம குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டேன். ₹200 செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அந்த ₹1 அவங்க கிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது. இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது. நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம். வண்டி அடியா. ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, என்ன புதுசா அப்படி? அதை ஏயா கேக்குற? எங்க அக்கா புருஷன், அதான் என் மச்சான், என்ன வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஓம் புடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல, என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய, என்ன பண்ண போற? அந்த ₹1 என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. என்னாச்சு? எடுக்கல 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 எடுக்கல. ₹200 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், மறுபடியும் வருவேன். அந்த ₹1 வாங்காம போட மாட்டேன்.
தானே அவரு வந்தாரு இழுத்தாரு அவர் எடுத்தேன்றாரு நீங்க எடுக்கலைன்றீங்க என்ன பிரச்சனைனே அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க ஏனே மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறையும் ஏங்கிட்ட சொல்லுங்கண்ணே அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டும் தயவு செஞ்சு கேட்காது ஏங்கிட்ட சொல்லுங்கண்ணே ஐயோ ஐயோ ராசையா நீயும் சாப்பிடுறியா இன்னைக்கு என்னடி குழம்பு உனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாடு குழம்பு கொண்டாந்து இருக்க ஐ கருவாட்டு குழம்பு என் மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னது சமைக்கும் போது சுட்டுடுச்சு நீ சாப்பிட்டா சரியா போயிடும் இது இல்ல இத அது சரி எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க ரொம்ப நேரமா எனக்காக எவ்வளவு வருஷம் ஆனாலும் காத்திருப்பியா நீ கிழவி ஆயிடுவியே நீயும் தான் கிழவன் ஆயிடுவ கன்றமாணிக்கம் முத்துக்கோணர் பரம்பரைங்க ஐயா தான் நம்ம நிலத்தை வாங்கிக்கிறதா சொல்லிருக்காருங்க ரொம்ப நல்லது கல்யாணம் வச்சிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லா இருக்கும் அதெல்லாம் புரோக்கர் சொல்லிட்டாருங்க வர்ற புதன்கிழமையே பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் ரொம்ப சந்தோஷம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஒரு ரூபாய்க்காக மச்சாங்கிட்ட மாட்டிட்டு முடிச்ச நீ இனிமேல் தப்பிச்சுக்கலாம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இல்லைன்னா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா இவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் தயங்காம வா மகனே இன்னைக்கு இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது மச்சான் கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது அதே பிரச்சனை தான் நீங்க சொன்ன அதே மச்சான் தான் ஏன் மச்சான் அவன் எப்படியாச்சும் சாகணும் அந்த கணக்கு தெரியாத கவ்வதியோட கண்ணில் அந்த கண்ணு இந்த கண்ணு ரெண்டும் பிதுங்கி சாகணும் அது மட்டும் இல்ல இந்த நாக்கு இல்ல இந்த நாக்கு சாட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும் அது போக இந்த காது இந்த மூக்கு வாயி இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும் அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும் இதுக்கு எவ்வளவு செலவானா எப்படி சாகணும் நானே அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷன் என்ன சொல்லு ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத சத்தியப்படி எடுக்கல ஐயோ அவன் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வரணும்னு நான் ஆசைப்பட்டேனே இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு ஏன்பா ஏன் இப்படி அடிச்சாரு என்ன நடந்துச்சு ஏன் இப்படி அடிச்சுட்டு போனாரு என்னைய கேக்குறீங்களா இப்போ உங்க எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிடுறேன் இனி நான் மறைக்க விரும்பல அது ஒரு கோழியோட கதை இப்ப நீங்க சொல்லுங்க அந்த ஒரு ரூபாய் எங்க நீங்களாவது சொல்லுங்க அந்த ஒரு ரூபாய் எங்க பாவிகளா ஒரு ரூபாய் எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறந்துட்டீங்களா உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே பாத்துட்டீங்களா இதெல்லாம் ரத்னவேலு என்கிட்ட அடகு வச்ச நிலத்தோட பத்திரங்க இதெல்லாம் என்கிட்ட அடகு வச்சவரு விக்கிற நிலத்துக்கு மட்டும் என் வெளியூர்ல ஆள் தேடணும் அதானே உங்ககிட்டே வச்சிருக்கலாமே அங்கதான் சிக்கலே இருக்குது வில்லங்க இருக்கிறதுனாலதான் நான் வேணாயிட்டேன் நீங்க இப்ப விலை பேசி இருக்கிறதெல்லாம் கோயில் சொத்து அதனாலதான் ரத்னவேலு வெளியூர்ல இருக்கிற உங்ககிட்ட விலை பேச வந்திருக்கிறாரு
அது என்னமோ தெரியலங்க, திடீர்னு சேதுராம வார்த்தை மாத்தி பேசுறாருங்க ஐயா. ஏப்பா அவர்கிட்ட பணங்கணும் இல்லையா ஐயா? அவர் என்கிட்ட பேசின தோரணையை பார்க்கும் போது யாரோ நடுவுல புந்து அவர் மனசை கலைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. அவரை விடுங்க ஐயா, நம்ம பானாமுனா செட்டியாருக்கு நம்ம நிலத்தை பிடிச்சிருக்கு, ஐயா கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா பத்தே நாள்ல பணத்தை நான் வாங்கி தரேங்க ஐயா. சரி முடிச்சுக்க சொல்லு. என்னது? சாரி. என்னது சாரியா? மண்ணாங்கட்டி சாரி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி வரைய? நீ என்கிட்ட இப்படி நடந்துகிட்டத யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அதை நீ எப்பவும் தாண்டாத. முத்த கொடுக்குற இடமா அது. என்கிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை தெரிஞ்சுக்கோ, யார் எது கொடுத்தாலும் நான் வச்சுக்க மாட்டேன், திருப்பி கொடுத்துருவேன். தேவையான நகநட்டு பட்டுப்புடவை வேட்டி சீர்சனம் எல்லாம் இங்க இருக்கு. சம்பந்தி அம்மா தான் என் பேத்திக்கு தாய்ஸ்தானத்துல இருந்து எல்லாம் நடத்தி வைக்கணும். அந்த மங்களாபுரம் வைரமாலை, நான் சொன்னபடி மங்களாபுரம் வைரமாலை இந்த பெட்டியில இருக்கு. Hey!
நான் நல்லவனா இருக்கும் போதுல என்ன பச்சை குத்திக்கோன்னு சொன்னியே, இப்ப நான் திருடன் ஆயிட்டேன், எனக்கு பச்சை குத்தி தாத்தா, எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு மட்டும் நான் ஏன் குறை வைக்கணும்? அதான் நானே உன தேடி வந்திருக்கேன். எனக்கு பச்சை குத்த கூடாது, செத்து போயிட்டியா தாத்தா? தாத்தா நீங்க தோத்து போயிட்ட, தோத்து போயிட்ட. வைரமாலையும் உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். அப்படி வைரமாலை ஞாபகத்துக்கு வந்தா அத வாங்கறதுக்காக நீ என்கிட்ட வந்திருக்கணும். ஏண்டா வரலன்னு யோசிச்சு பார்த்தா வேற ஏதாவது வைரமாலை மாத்தி போட்டிருப்பியோன்னு தோணுது. நாளை காலையில உன் கௌரவத்தை நான் உரசி பார்க்க போறேன். கல்யாண பந்தலுக்கு வந்து யாருகிட்ட இருக்கிற வைரமாலை அசல் வைரமாலைன்னு தெரிஞ்சுக்க போறேன். அனிதாவுக்கு சீதனமா மாப்பிள்ள வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்த வைரமால அசல் இல்லப்பா, போலி. கும்பாபிஷேகத்துக்காக அடகு வச்ச வைரமாலைய என்னால திருப்ப முடியல. போலி வைரமாலைய ஒரு வாரத்துக்கு வச்சு சமாளிச்சுட்டா, பணம் வந்ததும் உண்மையான வைரமாலைய அனிதாவுக்கு திருப்பி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த தங்கப்பல் ராமசாமி என் கௌரவத்துக்கு கெடு வச்சிட்டான்.
நாளைக்கு காலையில அனிதாவோட கழுத்துல இருக்கிற வைரமால போலின்னு நிரூபிச்சு அவ கல்யாணம் நின்னு போய் என் கௌரவம் போறத விட அதுக்கு முன்னாடியே இந்த உசுர விட்டுலான்னு இந்த முடிவுக்கு வந்த. தாத்தா, இதுக்கு வேற வழியே தெரியலையா? தெரியலப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். அந்த நகை இப்போ மாப்பிள்ளை விட்டுக்காரங்க பொறுப்புலையில இருக்கு. கவலைப்படுங்க தாத்தா, நாளைக்கு அந்த நகை அங்க இருக்காது. உங்க மானம் போறது என் உசுறு போற மாதிரி. உங்க ஆசைப்படி அனிதாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ராசையா, நான் பாத்துக்கிறேன். எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ராசையா ஓ மனசுலயும் இருக்கிறான்னு எனக்கு தெரியாம போச்சுமா. இனிமே இந்த கல்யாணத்துக்கு எப்படி தாத்தா? சரி விடுங்க சம்பந்தி, திருடனையே பிடிச்சாச்சு, நகை எங்க போயிட போகுது? சரி சரி, பொண்ணு அலங்காரம் பண்ண அனுப்புங்க. சரிம்மா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, என் கண்ணில்ல வாடா என் ராசாத்தி. வாமா வா. பாண்டியம்மா, உனக்கும் உன் பிள்ளைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் ராசையா கிட்ட ஐயாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுதான் உன் கடமைன்னு சொல்லிருந்த, அவனும் அதேதான் செஞ்சிருக்க. நானே என் முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமே அவன் முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்னு தெரியலையே. அவன் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியது பாருங்க. முகூர்த்த நேரத்தில் இவன் வேற டென்ஷன். என்னடா பாக்குறேன், தாலி கட்ட வேண்டியவன் இங்க இருக்கானேன்னா? தாலி கட்டுறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்லடா, பழகி போன விஷயம்தான். அந்த வைரமாலை தான் எனக்கு புதுசு. சொல்லு, எங்கடா அந்த வைரமாலை? சரி ராசு, இத பார், நீயும் அந்த பொண்ணும் பழகுனது, ஊர் சுத்துனது, எல்லா கதையும் எனக்கு தெரியண்டா. அதையும் மீறி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன் ஏன் சொல்லு? எல்லாம் அந்த வைரமாலைக்காக தான். நான் அந்த பொண்ணோட லண்டன் போறனோ இல்லையோ, அந்த வைரமாலையோட கண்டிப்பா போய் ஆகணும். சொல்லு, எங்கடா அந்த வைரமாலை? சொல்லு சொல்லு. கோபம் வருதா? என்ன அடிக்கணுமா? அடி. என்ன அடிக்கடா? சின்ன பையன் விளையாட்டுத்தனமா இருப்ப நினைச்சிட்டியா? இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். Ah!
அவனைய கேளுங்க. வைரமலுக்கு ஆசைப்பட்டுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சேன். இதுக்கு முன்னாலே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா, இப்படி ஒரு பையனை பெற்றதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். தெரியாம ஏற்பாடு செஞ்சிட்டேன். உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்ல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், என்ன மன்னிச்சிருங்க. வர்றையா ராசையா, நானும் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சு. வயசுல பெரியவ சொல்ற, முகூர்த்தம் முடியறதுக்கு முன்னால ஊர் சனங்க முன்னாடி அனிதா கிடத்துல தாலியை கட்டிடுப்பா. என்னடா யோசிக்கிற, நீ அனிதாவும் காதலிச்சது தாத்தாவுக்கு தெரியும். அனிதாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரன், சர்வன் தான். கட்ட போறையோட வந்திருக்க, இதுக்குதான் இந்த கலாட்டவா. எல்லாரும் பயந்துட்டான். நீ எல்லாம் உன்னாலதான்.